இப்பெல்லாம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதே பெரிய ப்ராசஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஃபேன்ஸ் என்னதான் டிசப்பாயிண்ட் ஆனாலும் படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் தான் நீங்க பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டேக் விஜய். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த மாஸ் ஹீரோவா இருக்கிற விஜய் அட்லி டைரக்ஷன்ல அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேங்ஸ்டர் ஜானல்ல உருவாக போற இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்திரன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா ஃபீமேல் லீட்ல நடிக்க சான்சஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட் பத்தின அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டேக் கார்த்தி. தேவ் படத்துக்கு அப்புறமா கார்த்தி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கைதி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா ரெமோ ஃபேம் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. கீதா கோவிந்தம் ஃபேம் ராஷ்மிகா மந்தனா ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஆக்ஷன் என்டர்டெய்னரா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துக்கு விவேக் மெர்வின் மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. இப்போ இந்த படத்துக்கு சுல்தான்னு டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இத பத்தி நான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேஷ்டேக் சசிகுமார். சுப்பிரமணியபுரம் படம் மூலமா டைரக்டராவும் நடிகராவும் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆன சசிகுமார் நாடோடிகள் படம் மூலமா ஹீரோவா மாறினாரு. அந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸுக்கு அப்புறமா தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை அவர் கொடுத்திருக்காரு. கென்னடி கிளப், கொம்பு வச்ச சிங்கம்டா, நாடோடிகள் 2 படங்களுக்கு அப்புறமா சுந்தர்சியோட அசிஸ்டண்டும் டெபியூட்டன் டைரக்டருமான கதிர் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல நிக்கி கல்ராணி ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. அண்ட் சதீஷ் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாரு. சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்துக்கு ராஜவம்சம்னு டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டேக் கரு பழனியப்பன். பார்த்திபன் கனவு படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு டைரக்டரா இன்ட்ரோ ஆன கரு பழனியப்பன் மந்திர புன்னகை படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு. ஒரு கேப்புக்கு அப்புறமா நட்பே துணை படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருந்தாரு. இப்போ டெபியூட்டன் சந்திரா டைரக்ஷன்ல காலன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை 1975 to 1989 பீரியட்ல நடக்கிற மாதிரியான கதைன்னு சொல்லியிருக்காங்க. படத்தை 2017ல முடிச்சிட்டதாவும் சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால படத்தோட ரிலீஸ் டிலே ஆகிட்டே இருந்ததாவும் படத்தை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டேக் கசரதபர. டைரக்டர் சிம்புதேவன் வெங்கட் பிரபு ப்ரொடக்ஷன்ல ஒரு மல்டி ஸ்டாரர் ப்ராஜெக்டா கசரதபர படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல 6 டிஃபரெண்ட் போர்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒவ்வொரு போர்ஷனுக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கல் டீம், 6 மியூசிக் டைரக்டர்ஸ், 6 எடிட்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. படத்துல சிவா, வெங்கட் பிரபு, ஹரிஷ் கல்யாண், கலையரசன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. படம் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.